வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேசுவர் டிராவல்ஸ். நம்ம இன்னைக்கு குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய டாப் 5 சுயதொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவ அனைத்தும் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள். இதில் இறால் மீன் வளர்ப்பு முறை, தேனீ வளர்ப்பு முறை, பட்டுப்புழு வளர்ப்பு முறை, வால் சேவல் வளர்ப்பு முறை, விரால் மீன் வளர்ப்பு முறையை பற்றி பார்ப்போம். இதனால் கிடைக்கும் வருமானம் மற்றும் வளர்ப்பு முறையை இதில் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இப்போ இறால் வளர்ப்பை பற்றி பார்ப்போம். இறால் பொதுவாக நன்னீரிலும் உவர்நீரிலும் காணப்படும். இது ஒரு நீர்வாழ் உயிரினமாகும். இதுவே இறால் மீன் எனவும் அழைக்கப்படுகிறது. மனிதரால் விரும்பி உண்ணப்படும் இறைச்சியாகவும் இறால் மீன் திகழ்கிறது. இறால்கள் கூட்டம் கூட்டமாக வாழும் தன்மையுடையவை. நீரில் இது பின்புறமாக நீந்தும் தன்மை கொண்டது. இத்தகையான சிறப்பு மற்றும் லாபமிக்க இறால் வளர்ப்பை பற்றி பார்ப்போம். இப்போ இடத்தை எப்படி தயார் செய்வதை பற்றி பார்ப்போம். இறால் வளர்க்கும் குளங்களை நன்றாக உலர வைத்து இரண்டு முறை உழவு செய்ய வேண்டும். நிலத்தின் மண்ணை சோதனை செய்த பிறகு தேவையான தாது உப்புகளை இட்டு பின்னர் இறுதியில் உழவு செய்ய வேண்டும். குளத்தை சுற்றி நண்டு வலை மற்றும் பறவைகள் விரட்டும் வலைகளை அமைக்க வேண்டும். மேலும் குளத்துக்குள்ளே உள்ளே மற்றும் வெளியே சென்று வருவதற்கு ஒரு நுழைவாயில் மற்றும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் குளத்திற்கு நீரோட்டம் செய்ய உதவும் நீர்த்தேக்க தொட்டியை சுற்றிலும் நண்டு வலை மற்றும் பறவைகள் விரட்டும் வலைகள் அமைக்க வேண்டும். அதன் பின்னர் முறையான முறையான கிருமி நீக்கம் செய்யப்பட்ட மோட்டார் பம்புகளை கொண்டு மூன்று நிலைகளில் நீரை வடிகட்டி குளத்திற்குள் நீர் நிரப்ப வேண்டும். நீர் ஏற்றி மூன்று நாள் கழித்து மாலை வேளையில் குளத்தில் உள்ள நீரை முறையாக கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். பின்னர் மூன்று நாட்கள் கழித்து நீரில் பச்சையம் நிலைப்பட ஏதாவது உரங்களை கொண்டு உரங்கள் கொடுக்க தொடங்க வேண்டும். இந்நிலையில் பச்சையம் நிலைப்பட ஏதாவது குளத்தில் காற்றூற்றிகள் அமைக்க வேண்டும். பின்னர் பச்சையம் குளத்தில் நிலைப்பட்டவுடன் கடலோர நீர்வாழ் ஒழுங்குமுறை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குஞ்சி பொறிப்பகத்தில் இருந்து நோயற்ற இறால் குஞ்சுகளை வாங்க வேண்டும். முன்னதாக நம்முடைய தண்ணீரை அவர்களிடம் கொடுத்து சோதனை செய்ய வேண்டும். அவர்கள் அந்த நீரில் பிஹெச் மற்றும் சல்னிட்டி ஆகியவற்றை கண்டறிந்து அதற்கேற்றவாறு இறால் குஞ்சுகளை தயார் செய்து கொடுப்பார்கள். முதலில் 100 குஞ்சுகளை மட்டும் வாங்கி வந்து குட்டையில் விட வேண்டும். 48 மணி நேரம் அதை கண்காணித்து எல்லாம் உயிரோடு இருந்தால் திரும்பவும் சென்று நமக்கு தேவையான இறால் குஞ்சுகளை வாங்க வேண்டும். இறால் குஞ்சுகள் விட்டவுடன் ஒரு மாதத்திற்கு அதில் குஞ்சுகள் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. 1 ஏக்கருக்கு 2 லட்சம் குஞ்சுகள் விடலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை தீவனம் கொடுக்க வேண்டும். இறாலானது 4 சமயங்களில் தன்னுடைய தோலை உரித்து கொள்ளும். இப்படி தோல் உரிக்கத்தான் அது பெரிதாக வளர்ச்சியடையும். இறால் குஞ்சுகளுக்கு என 3 அளவில் தீவனம் உள்ளன. இதில் புரோட்டீன் அதிகம் உள்ளன. வாரம் 1 முறை குஞ்சுகளை பிடித்து அதன் அளவுக்கு ஏற்றவாறு தீவனம் கொடுக்க வேண்டும். இறால் வளர்ப்பு என்பது 90 நாட்கள் தான். இப்போ செயற்கை ஆக்சிஜனை பற்றி பார்ப்போம். நீரில் செயற்கையாக ஆக்சிஜனை உண்டாக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. நாம் கொடுக்கும் தீவனம் அனைத்தையும் இறால் எடுத்துக்கொள்ளாது. அதாவது தோல் உரிக்கும் நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்ளாது. அந்த சமயத்தில் 6 மணி நேரம் நீருக்கு அடியில் அமர்ந்துவிடும். அப்பொழுது இடும் தீவனங்கள் அமோனியாவாக மாறிவிடும். இது இறாலுக்கு எரிச்சல் தன்மையை உண்டாக்கும். தாவர நுண்ணுயிரிகள் அழிந்தவுடன் செயற்கை முறையில் ஆக்சிஜனை உருவாக்க வேண்டும். இப்போ இறால் அறுவடையை பற்றி பார்ப்போம். 1 ஏக்கரில் 2 லட்சம் இறால் குஞ்சுகள் விடும் பொழுது எப்படியும் 20% இறால் குஞ்சுகள் இறந்துவிடும். மீதமுள்ள 160,000 இறால் குஞ்சுகள் மூலம் 90 நாளில் 3.5 டன் வரை இறால் கிடைக்கும். ஏனெனில் இறால் வளர்ப்பு பயிற்சியில் கலந்து கொண்டு அதில் உள்ள தொழில்நுட்பங்களை நேரடியாக பார்த்து கற்றுக்கொண்டு அதன் பிறகே இறால் வளர்ப்பில் ஈடுபட வேண்டும். இப்போ தேனீ வளர்ப்பு முறை பற்றி பார்ப்போம். தேனீ ஒரு மிக சிறந்த ஒரு பூச்சியாகும். அதேபோல் அதில் இருந்து பெறப்படும் தேன் ஒரு அற்புதமான சத்து நிறைந்த ஒரு உணவாகும்.
தேன் மூலம் மூட்டு வலி, முடக்கவாதம், தலைவலி மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும். இவ்வாறு சிறப்புமிக்க தேனீக்களை தங்கள் வயலில் அருகில் வளர்ப்பதால் மூலம் அதிக லாபம் பெற முடியும். இப்போ தேனீ பெட்டி அமைப்பை பற்றி பார்ப்போம். தேனீக்கள் தற்பொழுது பெட்டி முறையில் அதிக அளவு வளர்க்கப்படுகின்றன. தேனீக்களில் கொசு தேனீ, இந்திய தேனீ மற்றும் இத்தாலிய தேனீ ஆகிய இனங்கள் அதிக அளவு வளர்க்கப்படுகின்றன. தேனீக்களை பெட்டி முறையில் வளர்க்க தேனீ பெட்டிகள் தேவை. அடுக்கு தேனீக்களை செயற்கை முறையில் மரச்சட்டகங்களில் உள்ள பெட்டிகளில் வைத்து வளர்க்கலாம். ஒவ்வொரு மரச்சட்டமும் ஒரு மேல்கட்டை, ஒரு அடிக்கட்டையும் இரண்டு பக்க கட்டைகளால் இணைக்கப்படுகின்றன. பெட்டியில் உள் தரப்படும் இந்த மரச்சட்டகங்கள் தேனீக்கள் அடுக்கடுக்காக அடைகளை கட்டுகின்றன. மரச்சட்டகங்களுக்கு இடையேயும் சுற்றிலும் போதிய இடைவெளி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேனீக்கள் இடையில் அமர்ந்து தங்கள் பணிகளை செய்ய வசதியாக இருக்கும். தேனீ இனத்திற்கு ஏற்பவும் தேனீக்களுக்கு உணவு கிடைக்கும் அளவை பொறுத்து தேனீ பெட்டிகளை தேர்வு செய்ய வேண்டும். உருவில் சிறிய இந்திய தேனீக்கள் 7 அல்லது 8 சட்டகங்களில் கொண்டு பெட்டிகளில் வளர்க்கலாம். இப்போ இட அமைப்பை பற்றி பார்ப்போம். அதோட முக்கியத்துவம், தேனீ வளர்ப்பதற்காக இடம் தேர்வு செய்வது முக்கியமானது. இதற்காக தேர்வு செய்யப்படும் இடத்தை சுற்றிலும் 2 கிலோமீட்டர் சுற்றளவு வட்டாரத்தில் தேனீக்களுக்கு மதுரம் மற்றும் மகரந்தம் தரும் மரம், செடி, கொடி ஆகியவை இருக்க வேண்டும். பூச்சி மருந்து அதிகம் பயன்படுத்தப்படும் பயிர்களுக்கு அருகில் தேனீக்களை வளர்க்கக்கூடாது. ஏனென்றால் பூச்சி மருந்துகள் தேனீயின் மனநிலையை மாற்றி இறக்க செய்யும். தேனீ பெட்டிகளை நிழலில் கிழக்கு பார்த்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு பெட்டிக்கும் இன்னொரு தேனீ பெட்டிக்கும் குறைந்த அளவு 4 மீட்டர் இடைவெளி விட்டு வைக்க வேண்டும். இதனால் வேலைக்கார தேனீக்கள் இடம் மாறி செல்வதை தவிர்க்கப்படும். தேனீ வளர்ப்புக்கு உதவும் தேனீக்களை ஏற்கனவே தேனீ வளர்ப்போரிடமோ இருந்தோ அல்லது தேனீ வளர்ப்பு பண்ணைகளில் இருந்தோ வாங்கிக் கொள்ளலாம். காலி தேனீ பெட்டிகளை உட்புறம் உள்ள தேன் மெழுகை உருக்கி பெட்டியில் தடவி எள் விதைத்த தோட்டங்களில் பெட்டியை வைத்தால் தேனீக்கள் தானே வந்து பெட்டியை வந்து அடையும். இப்போ சேகரித்தலை பற்றி பார்ப்போம். தேனீக்கள் பூக்களில் இருந்து சேகரிக்கும் தேனை தங்கள் நாக்கினால் உறிஞ்சி அத்துடன் உமிழ்நீரை கலந்து தங்கள் இறைப்பையில் சேமித்து வைக்கின்றன. இவை கூட்டில் வந்தவுடன் உமிழ்நீர் கலந்த மதுரத்தை வாய் வழியாக உமிழ்ந்து தேன் அடையில் சேமிக்கின்றன. இந்த தேனே முதிரா தேன் என அழைக்கப்படும். தேன்கள் தங்களது இறக்கைகளை கொண்டு விசிறியதால் தேனில் உள்ள நீர் அளவு குறைக்கப்படுகிறது. இவ்வாறு இயற்கையான தேன் பக்குவப்படுத்தப்பட்டு கெட்டியாக்கப்பட்டு பின்னர் தேன் அடைகள் மெழுகு மூடியால் மூடப்படுகின்றன. இத்தகைய மூடப்பட்ட அறையில் இருக்கும் தேன் முதிர்ந்த தேன் எனப்படும். தேன் பிரித்து எடுக்கும் கருவிகளை கொண்டு தேன் அடைகளை சேதம் ஏற்படாமல் தேனை பிரித்து எடுக்க வேண்டும். இவற்றை தகுந்த பாதுகாப்பு முறையை கொண்டு கட்டுப்படுத்துவதன் மூலம் தேனீ வளர்ப்பை அதிகரிக்க முடியும். விவசாயிகள் தேனீக்களை வளர்ப்பதால் மிகவும் பெரிய அளவில் பயிர்கள் மகசூலை பெருக்க முடியும். மேலும் தேனீக்களில் மூலம் கிடைக்கும் தேனை விற்பனை செய்து கூடுதல் லாபம் பெறலாம். இப்போ பட்டுப்புழு வளர்ப்பு முறையை பற்றி பார்ப்போம். விவசாயம் சார்ந்த சுயதொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு பட்டுப்புழு வளர்ப்பு என்பது ஒரு மிக சிறந்த ஒரு தொழிலாகும். அவற்றை வளர்த்து எவ்வளவு லாபம் பெறலாம் என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல பட்டுப்புழுக்கு உணவான மல்பெரி உற்பத்தி செய்யும் செடியை பற்றி பார்ப்போம். 1 ஏக்கர் நிலத்திற்கு 10 டிராக்டர் தொழு உரமும் 5 டன் கோழி எருவும் ஆகியவற்றை கொட்டி நன்றாக உழவு செய்ய வேண்டும். 3 அடி இடைவெளியில் பார் அமைத்து அதில் 5 அடி இடைவெளியில் மல்பெரி செடியை நடவு செய்ய வேண்டும். 1 ஏக்கருக்கு அதிகபட்சம் 4800 செடி நடவு செய்ய முடியும். நடவு செய்த பிறகு சொட்டு நீர் பாசனம் அமைத்து வாரம் 1 முறை பாசன வசதி அமைக்க வேண்டும். களை மற்றும் பயிர் பராமரிப்பு முறைகளை சரியாக மேற்கொண்டு வந்தால்
நடவு செய்த 90 நாட்களில் செடி நன்றாக வளர்ந்துவிடும். இந்த செடிகளை 20 ஆண்டுகள் வரை தொடர்ந்து மகசூல் எடுக்கலாம். 25 நாட்களுக்கு ஒரு முறை இலைகளை பறிக்கலாம். நிலத்தை பாதியாக பிரித்து கொண்டு சுழற்சி முறையில் அறுவடை செய்தால் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் இலைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ பட்டுப்புழுவை பற்றி பார்ப்போம். பட்டுப்புழுகளுக்கு முக்கிய தீவனம் மல்பொறி இலைதான் என்பதால் இவை தரமாக இருந்தால்தான் புழுக்களுக்கு ஊக்கமாக வளரும். அதிக எடை உள்ள கூடுகளை உற்பத்தி செய்யும். 100 மூட்டை தொகுதிகளில் உருவாக்கும் புழுகளுக்கு மொத்தம் 700 கிலோ அளவு இலைகள் தேவை. இதற்கு ஒரு ஏக்கர் நிலத்தில் மல்பெரி வளர்க்க வேண்டும். 100 மூட்டை தொகுதிகளில் மூலம் 10 மாதம் 100 கிலோ பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்ய முடியும். 8 நாட்கள் வயதுடைய புழுக்களை அதற்கான வடிவமைப்பு உள்ள புழு வளர்ப்பு தாங்கிகளை விட வேண்டும். மேலும் கட்டில் மேல் இருக்கும் இந்த தாங்கிகள் நெட்ரிகா எனும் பிளாஸ்டிக் விரிப்பை விரிக்க வேண்டும். இந்த விரிப்பில் நூற்றுக்கணக்கான அறைகள் இருக்கும். இவற்றில் மூலமாக தான் பட்டுப்புழுக்கள் தன்னை சுற்றி கூடுகளை கட்டும். வளரும் புழுக்களுக்கு தினமும் காலையிலும் மாலையிலும் 1 மாதம் வயதுக்கு மேல் உள்ள செடிகளை இருந்து முற்றிய இலைகளை காம்புடன் பறித்து உணவாக கொடுக்க வேண்டும். புழுக்கள் இலைகளை மட்டும் சாப்பிட்டு விட்டு காம்புகளை ஒதுக்கிவிடும். பிறகு காம்புகளை அப்புறப்படுத்த வேண்டும். புழுக்கள் 77 நாட்கள் வயதில் கூடுகளை உருவாக்கி கொள்ளும். இதுதான் அறுவடை தருணம். இப்போ பட்டு நூலை விற்பனையை பற்றி பார்ப்போம். மல்பெரி சாகுபடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பின் ஈடுபடுவர்கள் உற்பத்தி செய்யும் பட்டு நூல்களை பட்டுக்கூடுகளை விற்பனை செய்ய தமிழகத்தின் பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் தருமபுரி, ஓசூர், சேலம், கோவை, வாணியம்பாடி, தென்காசி ஆகிய இடங்களில் பட்டு விற்பனை மையம் உள்ளன. இம்மையங்களில் தினசரி விவசாயிகள் தங்களது பட்டுக்கூடுகளை விற்பனை செய்து கொள்ளலாம். பட்டுக்கூடுகளுக்கான சராசரி விலை பட்டு நூல் விலை நிர்ணயத்துக்கேற்ப முடிவு செய்யப்படுகிறது. பட்டு நூல் விலை தினசரி காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு அண்ணா பட்டு பராமரிப்பகத்தில் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. இப்போ வால் சேவல் வளர்ப்பு முறையை பற்றி பார்ப்போம். சேவல்கள் இறைச்சிக்காகவும் அழகுக்காகவும் சண்டை போன்ற கிராம வாழ்வியல் விளையாட்டுகளுக்காகவும் வளர்க்கப்படுகின்றன. இந்த வகை சேவல்கள் மற்றும் கோழிகளை இனப்பெருக்கம் செய்து விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபம் பெறலாம். இப்போ வால் சேவல் வளர்ப்பு முறையை பற்றி பார்ப்போம். சேவல் வளர்ப்பு என்பது மிகவும் சிறந்த வருவாய் தரும் தொழிலாக மாறியிருக்கிறது. குறிப்பாக வால் சேவல் சந்தையில் நல்ல விலை போகும். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வரும் பறவை இனம் இந்த வால் சேவல்தான். இந்த சேவல் பல்வேறு பருவ நிலைகளிலும் நோய்களிலும் தாங்கி வாழும் திறன் படைத்தவை. நாட்டு ரக சேவலான இவற்றை நோய்கள் எளிதில் தாக்காது என்பதால் இதை வளர்க்க சிரமம் கிடையாது. இவை பார்க்க அழகான தோற்றம் கொண்டவையாக இருப்பதால் இவற்றில் தற்பொழுது வீடுகளில் அழகுக்காகவும் வளர்க்கப்படுகின்றன. இந்த வகையான சேவல்களுக்கு எப்பொழுதும் நல்ல விலை இருந்து வருகிறது. இதன் வால் நீளம் மற்றும் நிறத்தை வைத்து இவற்றின் விலை நிர்ணயிக்கப்படுகின்றன. வால் சேவல்களின் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து அவற்றின் வால்களின் நீளம் மற்றும் நீளமும் பளபளப்பும் அமையும். இப்போ இதோட உணவு வகையை பற்றி பார்ப்போம். இவற்றிற்கு சத்து உள்ள தீவனத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும். இந்த ரகம் சேவல் குஞ்சுகளை பெருக்குவதற்கு அதே இனத்தை சேர்ந்த கோழிகளை வளர்த்து இதன் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வால் சேவல் இனத்து கோழி. ஒரு கோழி ₹300 முதல் 350 வரை கிடைக்கின்றன. இவற்றின் ரகம் பார்த்து வாங்கி சேவலுடன் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும். இப்போ இதற்கு நேரம் மற்றும் தீவன அமைப்பு பற்றி பார்ப்போம். சேவல் மற்றும் கோழியை பராமரிக்க நாள் ஒன்றுக்கு சுமார் 3 மணி நேரம் செலவிட வேண்டும். தீவனங்களை ஒரு கோழிக்கு 250 கிராம் அளவு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம்.
இவற்றுடன் உணவு கழிவு தவிடு குருணை போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம். காலையில் ஒரு மணி நேரம் சேவலுக்கு உணவளிப்பதோடு மாலை 2 மணி நேரம் கோழி இடத்தை சுத்தம் செய்து அடைக்கும் பணிகளில் ஈடுபட வேண்டும். இப்போ விரால் மீன் வளர்ப்பை பற்றி பார்ப்போம். சுயதொழில் செய்ய விரும்புபவர்கள் தங்களுடைய தோட்டத்தில் விரால் மீன் உள்ளிட்ட சில வகை மீன்களை வளர்த்து அதன் மூலம் லாபம் பெற முடியும். அவற்றை பற்றி பார்ப்போம். இப்போ விரால் மீனோட இனங்களை பற்றி பார்ப்போம். விரால் மீன்களின் தலை பாம்பு தலை போல் தோற்றமுடையது. இவை பாம்பு தலை மீன் எனவும் அழைக்கப்படுகின்றன. இவை இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம், நேபாளம், பர்மா, தாய்லாந்து, சீனா, வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளில் பரவியுள்ளன. விரால் மீன் இனங்கள் நமது நாட்டில் மட்டுமே உள்ளினங்கள் காணப்படுகின்றன. இவற்றில் வளர்ப்பு 2 உள்ளினங்கள் மிகவும் முக்கியமானவை. இவை சீனா மருலீசியஸ், அதாவது ராட்சச விரால், சனா இஸ்ட்ரேயஸ் என 2 வகை உள்ளன. இப்போ குட்டையோட அளவு அமைப்பை பற்றி பார்ப்போம். 10 சென்டி நிலத்தில் 1.5 மீட்டர் ஆழத்திற்கு குழியை எடுக்க வேண்டும். அந்த குழியில் இருந்து எடுக்கும் மண்ணை கரை அமைத்து கொள்ள வேண்டும். மழைக்காலத்தில் மழைநீர் இந்த குடையில் வந்து தேங்கும்படி கால்வாய் அமைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் பயன்படுத்தப்படும் கழிவுநீர் இந்த குட்டைக்கு வந்து சேரும்படி அமைத்து கொள்ள வேண்டும். மழைக்காலத்தில் குட்டைக்கு நீர் அதிகம் வரும்பொழுது எதிர் தண்ணீரில் மீன் தப்பி செல்லலாம். இதற்காக குட்டையை சுற்றி வலைகளை அமைக்க வேண்டும். குட்டையில் எப்பொழுதும் 4 அடி அளவிற்கு நீர் நிரம்பியிருக்கும் வகையில் போதிய அளவு தண்ணீர் வசதி இருக்க வேண்டும். வாழை போன்ற பொருளாதார பயன் தரும் மரங்களை குளக்கரையின் ஓரங்களில் வளர்ப்பது நல்லது. இப்போ சந்தை அமைப்பை பற்றி பார்ப்போம். மக்களிடையே மற்றும் உள்ளூர் மீனவர்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. இதில் விரால் மீனுக்கு வரவேற்பு அதிகம். விரால் மீன்களின் சுவை தனித்து காண்பதே இதற்கான காரணமாகும். இதனால் விரால் மீன்களுக்கு சந்தையில் நல்ல விலை உள்ளது. இப்போ விரால் மீன்களுக்கு அளிக்கப்படும் உணவை பற்றி பார்ப்போம். குளங்களில் வளர்க்கப்படும் விரால் மீன்களுக்கு என்று தனி ஊட்டச்சத்து மிகுந்த அடர்த்தீவனம் விற்பனையும் செய்யப்படுகின்றன. குளத்தில் மேல் கூண்டு அமைத்து கோழி, முயல், புறா, வான்கோழி வளர்த்தால் அவற்றில் எச்சம் இந்த குளத்தில் விழும். அந்த எச்சம் மீன்களுக்கு உணவாகும். அது மட்டுமின்றி கொசு ஒழிப்பு மீன்கள், திலியோபியக் குஞ்சிகள், சிறுங்கொண்டைகள், தவளை தலைப்பற்றைகள், மண்புழு, இரத்தப்புழுக்கள், தேவதை விரால்கள், நெத்திலி கருவாடு துண்டுகளை, வெட்டப்பட்ட கழிவு மீன்கள், கோழி குடல் மற்றும் மாட்டிறைச்சி போன்றவை உணவாக தரலாம். விரால் வளர்ப்பின் உணவிடமும் மிக மிக முக்கியம். இவற்றில் உணவு தேவை தினமும் நிறைவு செய்ய வேண்டும். காலை 7 மணி மாலை 5 மணி என்ற அளவில் உணவு அளிக்கலாம். மீன் வளர்ப்பின் போது மாதம் 1 முறை மாதிரி மீனை பிடித்து நடத்தி மீன் பெற்றிருக்கும் சராசரி வளர்ச்சியை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் குளத்தில் அதிகரிக்கும் மீனின் மொத்த எடைக்கு ஏற்ப உணவை அளித்து அதிகரித்து கொள்ள வேண்டும். மாட்டுச்சாணம் மீன்களுக்கு உணவாக அளிக்கலாம். சரியான பராமரிப்பு இருந்தால் குட்டை வளர்ப்பில் ஒரு விரால் 4 மாதத்தில் 1 கிலோ எடை வளரும். இவற்றுக்கு விரால் மீன் சந்தையில் 1 கிலோ 400 முதல் 450 ரூபாய் விற்கப்படுகின்றன. குளத்தில் இடப்படும் மீன் குஞ்சுகள் எண்ணிக்கை ஏற்றாற்போல் வருமானம் கிடைக்கும். இப்போ வேறு வகை மீன்களையும் இதோடு சேர்த்து பார்க்கலாம். இது போன்ற குளத்தில் கொடுவா மீன், மயிலை மீன், மீசைவால் மீன்கள் வளர்க்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணைகளை அமைக்கும் பொழுது இது போன்ற மீன்களை வளர்த்து தொடர் வருமானத்திற்கு மிக சிறந்த தொழிலாக அமைகிறது. இன்றைக்கி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நிறை இருந்தால் மற்றவரிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.